Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு போ. இப்ப gift boxலாம் ரெடி பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த போ எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்க போறோம். ப்ரீவியஸா நம்ம சேனல்ல நிறைய கிராஃப்ட் வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். பார்க்கலனா போய் செக் பண்ணிக்கோங்க. தென் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் போ ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பேப்பரை ஒரு ரிப்பன் ஷேப்புக்கு கட் பண்ணோம். அதுக்குன்னா பேப்பரோட ரெண்டு கார்னர்ஸ்லையுமே 2-2 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு நோட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். போ ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 6 பீஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம நோட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு சைடுமே நோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம போக்கு 6 ரிபன் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதில் போ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம போ பண்ணுறதுக்கு 6 ரிபன் கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அதில் 2 ரிபன் மட்டும் தனியாக எடுத்து அதை ஒரு 2 சென்டிமீட்டர்ஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பேப்பரோட ரெண்டு கார்னர்ஸுமே நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ அது பேங்கிள் ஷேப்பில் இருக்குது. இப்போ அதோட சென்டர் பார்ட்டில் நம்ம கம் ஆட் பண்ணி அதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். லைக் ஒரு 8 மாதிரியான ஷேப்பில் வந்து நம்ம அதை பேஸ்ட் பண்ணிக்கணும். பேப்பர்ஸை இந்த மாதிரியாக ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற அந்த பேப்பர்ஸ்மே நம்ம இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இனி நம்ம இந்த பேனல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு போ மாதிரியான லுக்குக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேனல் நம்ம கிராஸ் மாதிரி வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பேனல்ஸ் எல்லாமே நம்ம கிராஸாக வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம 2 சென்டிமீட்டர்ஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு லாஸ்ட்டாக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஆர்டரில் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போக்கு சென்டரில் சின்னதாக ஒரு பேப்பர் ரோல் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா பார்க்க இன்னுமே நல்லாயிருக்கும். நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2x5 சென்டிமீட்டர்ஸில் நான் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை ரோல் பண்ணி நம்ம அந்த போவோட சென்டரில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே, அவ்வளோதான், நம்ம போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு அந்த ரிப்பன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னா நம்ம கட் பண்ண பேப்பர்ஸ்லேயே வேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேப்பரையும் நான் கட் பண்ணி அதுக்கு நான் ரிப்பனாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம பேப்பரோட எட்ஜில் நம்ம ஒரு சின்ன டிசைன் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த பவுல நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம ஒரே ஒரு கலர் பேப்பரை வச்சு நம்ம ஒரு போ ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அண்ட் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த என்டையர் வீடியோ. தேங்க்யூ.